வணக்கம் ஐரோபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இன்னைக்கு நம்ம ரெண்டு ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸோட அன்பாக்சிங்கை குயிக்காக பார்த்துட்டு இதோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அண்ட் இதோட ப்ரைசிங் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் இன்கேஸ் 12 ப்ரோவா 12 ப்ரோ மேக்ஸான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ் சைட் பை சைட் நான் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிலே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இதோட கோல்டு கலர் அன்பாக்சிங்கை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கிரே கலரோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். கோல்டு கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ப்ரோ மாடல்ஸ் மாதிரியே தான் பிளாக் கலரில் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோல்டோட அந்த ஃப்ரேம், எந்த கலர் ஆஃப் ஐஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அந்த கலரை காமிக்கும், ப்ளஸ் வால்பேப்பரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து உங்களுக்கு எந்த கலர் ஆஃப் ஐஃபோன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான கலர் வந்து ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. மாடல் இன்ஃபர்மேஷனில் எதுவுமே இங்கே இருக்காது. ரியரில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன், ஐஎம்இ, சீரியல் நம்பர், மற்ற எல்லா ப்ராடக்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் வந்து பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸை அன்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கேமரா சர்ஃபேஸ், ரியர் சர்ஃபேஸ் நம்மளை ஃபேஸ் பண்ணின மாதிரி அழகாக உள்ளே வந்து ஐஃபோன் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரோட அந்த லீஃபை பிடிச்சி நீங்கள் மேலே ஃபோனை எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் சிம் இஜெக்டார் பின்னும் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ஆப்பிள் ஒயிட் கலர் ஸ்டிக்கரும் வந்து உள்ள உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா USB-C டு லைட்னிங் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோனை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் அவ்வளோ ஒரு ப்ரீமியமான காஜியஸான ஒரு ஐஃபோன் வந்து நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமங்கஸான ஒரு லார்ஜ் சைஸ் ஐஃபோன் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அந்த பிச் பிளாக் டார்க்னஸில் அவ்வளோ ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கை ஆவரேஜ் சைஸ் தான், என்னோட கை பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சைஸில் தான் இருக்கும். நான் ஹோல்டு பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐபேட் மினியை வந்து ஹோல்டு பண்ணுற ஒரு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். அண்ட் இதோட டிசைனை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிரே கலரையும் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். சேம் உங்களுக்கு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிரே கலரில் அந்த கிரே கலரில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வால்பேப்பர் அண்ட் உங்களுக்கு சேம் அந்த கிரே கலரில் உங்களுக்கு இதோட ஃப்ரேம் வந்து ஃப்ரண்ட்டில் வித் நியூ வால்பேப்பரோட வச்சுருக்காங்க. ஸோ பாக்ஸை ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நம்மளுக்கு கேமரா நம்மளை ஃபேஸ் பண்ணின மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த ஸ்பேஸ் கிரே டோனில் உங்களுக்கு ஐஃபோன் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் அதோட லீஃபை வந்து டிஸ்பிளேல இருக்கக்கூடியதை அதை ஸ்லைட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா ஜைஜான்டிக்கான அந்த ஃபோன் வந்து உங்கள் கையில் இருக்கிறது தெரியும். அண்ட் சைடில் உங்களுக்கு பட்டன்ஸ் என்னென்ன டாகிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு அங்கே மென்ஷன் பண்ணி மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு கோல்டில் பார்த்த மாதிரியே தான் சேம் பிச் பிளாக் அந்த ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். கோல்டா இல்லை ஸ்பேஸ் கிரேவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க, உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து வேணும், உங்களுக்கு கோல்டு கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் கோல்டு வந்து பிக் பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபினிஷ் இருக்கும், ரொம்ப வந்து எனக்கு அதை ஷோ பண்ணிக்கிறதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஐடியாலாம் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் சாய்ஸ் இருந்தால் போதும், எனக்கு முக்கியமாக பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக 12 ப்ரோ மேக்ஸோட ஸ்பேஸ் கிரே கலருக்கு வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் ஆப்பிள் வந்து ஒரு ஆல் நியூ டிசைன் பட் ஆக்சுவலாக ஓல்டு டிசைன் தான். ஸோ நம்மளுக்கு ஐபேட் ப்ரோவோட டிசைன் கியூவை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி 11 inch அந்த மாடலுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ரெக்டாங்கிள் ஷேப் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அகெயின் ஐஃபோன் 5S அந்த 5 ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட எஜ் டு எஜ் டிஸ்பிளே மாடலுக்கு வந்து உண்மையாலுமே நம்ம கான்செப்டில் பார்த்த எத்தனையோ ஃபோன்ஸை வந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதை வந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்டாக நம்ம கையில் பார்க்கும்போது உண்மையாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டிசைனோட கனெக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட டிஸ்பிளே. என்னதான் நம்மளுக்கு ஸ்டர்டியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரீமியம் பில்டில் இந்த ஐஃபோன் 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருந்தாலும் அதோட டிஸ்பிளே அப்படிங்கிறது தான் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யூசர் கன்வின்ஸ் ஆகி அவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளேவை பார்க்கும்போது தான். 6.7 inch அப்படிங்கிற மாதிரி டயக்னல் மெஷர்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளே இருக்குது. போன வருஷத்தோட 11 ப்ரோ மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது 0.2 inches வந்து டயக்னல் மெஷர்மெண்ட்டில் அதிகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2778x1284 அப்படிங்கிற மாதிரி
இருக்கும் வித் 458 பிபிஐ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் ரெட்டினா எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஐபோனுக்கு உள்ள அவைலபிளாக இருக்கு. டிஸ்பிளேல நீங்கள் டெக்ஸ்ட் படிக்கும் போதும் சரி, நார்மல் வெப் ப்ரௌசிங் பண்ணும்போதும், இமெயில்ஸ் படிக்கும் போதும் சரி, எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சூப்பர் ஷார்ப்பான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பிரைட்னஸை மட்டும்தான் லோ அண்ட் ஹை வந்து ஃபோனில் பண்ணுவீங்க, மற்றபடி உங்களுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் பை டிஃபால்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோனை ஆன் பண்ண மொமெண்ட்லருந்தே இது 800 nits நல்ல ஒரு பிரைட்னஸான ஒரு டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது கேமராவில் 4K ஷூட் பண்ணுறீங்க, ஆர் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், யூடியூப்பில் ஏதாவது HDR கண்டென்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு HDR கண்டென்ட்டுக்கு அதாவது 1200 nits மாதிரி மேக்ஸ் அந்த பிரைட்னஸை வந்து போய் ரீச் பண்ணிடும். ஆப்பிள் டிவி கண்டென்ட் நீங்கள் எது ப்ளே பண்ணீங்கனாலும் HDR கண்டென்ட் அப்படிங்கும் போது உங்களோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நல்ல ஸ்பீடாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு 1200 nits பிரைட்னஸ்க்கு வந்து பூஸ்ட் ஆகிக்கும். ஸோ அந்த ஒரு பிரைட்னஸ் ஃபீலை வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நார்மல் யூசேஜுக்கே எனக்கு 11 ப்ரோலேருந்து வந்ததுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 30% வரைக்கும் எனக்கு அந்த டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது அதை ரொம்பவே நோட்டீஸ் பண்ண முடியும். இன்டோர்லேயே வந்து ஓவர் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், கொஞ்சம் குறைச்சு வைப்பேன். அண்ட் டிஸ்பிளேக்கு டாப்ல இருக்கக்கூடிய ட்ரூ டெப்த் கேமரா சிஸ்டம், நம்மளோட ஃபேஸ் ஐடி ஸ்கேனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேமரா சிஸ்டம்லயும் வந்து ஆப்பிள் இந்த வருஷம் நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். 12 MP கேமரா சென்சார் இருக்கு. அண்ட் என்ன பியூட்டி அப்படின்னா, நம்மளுக்கு ரியர் கேமரால இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் உள்ள A14 பயானிக் சிப்செட் வித் நியூரல் என்ஜின் காம்பினேஷனோட இந்த தடவை ஃப்ரண்ட் கேமராக்கும் அதை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீப் ஃபியூஷன் நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமராக்கு வருது. நைட் மோட்ல நீங்க செல்ஃபி எடுக்கிறதையும் வந்து இன்னும் நல்லா பிரைட்டா விவிடா வந்து காமிக்கிறதுக்கு நைட் மோட் ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமராக்கு வந்திருக்கு. ஸ்மார்ட் HDR3 கேப்பபிலிட்டி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து 4K 30 FPS நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடியதும் டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா சிஸ்டம்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால ஒரு நல்ல கேமரா பேக்கேஜ் சிஸ்டம் வந்து இந்த 12 ப்ரோ மேக்ஸுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 12 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் லைன் அப்புக்கு. ஸோ ஒரு சாம்பிள் வீடியோ வந்து பாருங்க, நான் அவுட்டோர்ல ரெக்கார்ட் பண்ணின ஒரு செல்ஃபி வீடியோ தான் வந்து ஒரு விலாக் மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறது இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வெளியில் நல்ல பிரைட் டே லைட் கண்டிஷனில் ஒரு சின்ன செல்ஃபி வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆடியோ வந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுது, லைக் என்னோட ஆர்ம் லென்த் டிஸ்டன்ஸில் தான் வந்து இதோட கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இன்டோர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் இப்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. பட் அவுட்டோரில் விலாக் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட டிஸ்பிளே அதோட பிரைட்னஸ் சான்ஸே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நம்மளோட ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும், அதை பொறுத்து நம்ம வந்து பேசவும் முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ரியர் கேமராக்கு போயிடுவோம். அண்ட் ரியர் கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து இந்த வருஷம் அங்கே தான் ஒரு ட்ரூ அப்கிரேடே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். 11 ப்ரோ 11 ப்ரோ மேக்ஸ் போன வருஷம் ரிலீஸ் பண்ண மாடல்ஸில் சேம் எக்ஸாக்ட் கேமரா சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ப்ரோ அப்படிங்கிற நேம்க்கு தகுந்த மாதிரி ப்ரோ லெவல் பர்ஃபார்மன்ஸ் கேமராவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த வருஷம் 12 ப்ரோ விட 12 ப்ரோ மேக்ஸில் சில அப்கிரேட் பண்ணினது ஆஸ் அ 12 ப்ரோ யூஸராக எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். எதனால நான் 12 ப்ரோ மேக்ஸ் வேண்டாம்னு நினச்சினோம், பட் அதுக்காக அந்த கேமராவையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு உண்மையாலுமே ஒரு வருந்த தக்க ஒரு விஷயம். ஆப்பிள் மேல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் கேமரா சிஸ்டம்ல இருக்கிற ட்ரிபிள் லென்ஸோட சேர்த்து லைடார் சென்சாரும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பர்டிகுலரா நீங்க நைட் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைடார் சென்சார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஏற்கனவே நம்ம 12 ப்ரோல நம்ம அதுக்கு உண்டான கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தோம். சேம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு 12 ப்ரோ மேக்ஸ்லயும் வந்து இருந்துட்டு இருக்கும். அபார்ட் ஃப்ரம் நைட் மோட் நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய டெலிஃபோட்டோ லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 65mm லென்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 5x ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பண்ணிக்க முடியும். இப்போ ஆக்சுவலா இந்த தடவை வந்து போன வருஷத்து மாடலை விட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா F1.6 மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.7 nanometer பிக்சல் சென்சாரும் அவைலபிளா இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு 87% மோர் லைட் வந்து உள்ள ரிசீவ் பண்ணணும்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலா நீங்க போட்டோஸ்ல வெளியில வைட் ஆங்கிள் ஒரு நார்மல் ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பண்ணாத ஒரு போட்டோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா நீங்க அந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ரெகுலரா எடுக்கக்கூடிய வீடியோஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா லைட்டோட ஸ்டெபிலைசேஷன் உண்மையிலுமே சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் நான் மூவிங்கில் இருக்கும்போதே ஷூட் பண்ணின இந்த வீடியோ வந்து அவ்வளோ ஒரு ஸ்டன்னிங்கான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு. பிக்சர்ஸுமே வந்து ரொம்ப பிரைட்டாக நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் வந்து எக்ஸாக்ட் கலர்ஸை கேப்சர் பண்ணினாலும் வீடியோஸில் எனக்கு உண்மையிலுமே
இந்த வருஷம் இருக்கக்கூடிய கேமரா வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 12 ப்ரோலயே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. பட் 12 ப்ரோ மேக்ஸ்ல இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ்ல சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று உள்ள புது ஹார்ட்வேரை கொண்டு வந்திருக்காங்க. என்டையர் அந்த வைட் ஆங்கிள் கேமரா சிஸ்டமே வந்து நம்மளுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை வந்து ஹார்ட்வேர் வைஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்னதான் சாஃப்ட்வேர்ல ஸ்டெபிலைசேஷன் நடந்தாலும் நம்மளுக்கு ஹார்ட்வேர்ல அந்த என்டையர் லென்ஸோட ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது நீங்க சினிமாட்டிக் கேமராஸ்ல மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த IBIS டெக்னாலஜியில சொல்வாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரையும் வந்து நம்மளுக்கு இப்போ 12 ப்ரோ மேக்ஸ் கேமரால கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து 12 ப்ரோல கிடையாது, உங்களுக்கு அங்கே வந்து ஸ்டில் OIS தான், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்கு. இதோட மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்டு டு 12 ப்ரோ அப்படிங்கிற அந்த கேமரா சிஸ்டம் தான் நான் சொல்ல வரேன். ஸோ அல்டிமேட்லி நீங்க ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கணும், எனக்கு என்னோட போனோட ரியர் கேமரா ரொம்ப முக்கியம், டாப் நாச்சான ஐபோன் கேமரா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயமா ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் தான் ஒரே சாய்ஸாக இருக்கும். அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தேர்ட் லென்ஸ் வந்து நம்மளுக்கு 13mm அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நைட் மோட் ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு அது இப்போ எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி ஒரு சின்ன விலாக் ஸ்டைல் ஒரு கேப்சரும் பண்ணியிருந்தேன், அதோட கிளிப்பை இப்போ பார்ப்போம். ரியர் கேமராவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான மேஜிக்கும் இந்த 12 ப்ரோ மேக்ஸில் ஆக்சுவலாக நடக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னால் டிஸ்பிளேல பார்க்க முடியல, பட் ஆடியோ எப்படி பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு பை த டைம் தெரிஞ்சிருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரெசிவான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அவங்க ஆப்பிளோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்சஸ் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இதை மவுண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஜீப்புக்கு கீழே வந்து மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அதில் இருந்துச்சு. ஸோ அதே லெவல் ஆஃப் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இப்போ நடந்துட்டே பேசும்போது எப்படி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். லைட்டாக நான் பார்த்தீங்க அப்படின்னா கையை ஷேக் பண்ணிகிட்டே தான் எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்ட் நடக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேக் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னோடய ஆர்ம் லென்த் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஃபோக்கஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது, என்ன பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி அது எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரியர் கேமராவில் எந்த அளவுக்கு வெஹிக்கிளில் போயிட்டுருக்கும் போது ஆடியோ வந்து பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஆக்சுவலாக இந்த ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆடியோ ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தியும் நாய்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குமே சேர்த்து பிக்கப் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் பஸ் போகுது. அண்ட் எந்த அளவுக்கு என்னோட வாய்ஸ் வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற மைக்ரோஃபோனில் அது ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் கூட வந்தாலும் ஸோ எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும். அண்ட் ஓவரால் இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் மேலுமே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ போத் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ரியர் கேமரா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்கும் போதும் சரி, நடந்துகிட்டே எடுக்கும்போதும் சரி, அண்ட் மூவிங்கில் வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலைசேஷன் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. கேமரா ட்ரூ பொட்டன்ஷியல் வந்து இருக்கிற ஒரு கேமராங்க, அதிலெல்லாம் டவுட்டே இல்லைங்க. நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ரைட் நவ் ஐஃபோனில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக 12 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து புதுசாக வந்திருக்கக்கூடிய இன்டர்னல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் அப்படின்னு ஆப்பிள் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய வயர்லெஸ் சார்ஜிங் அந்த காயிலில் வந்துட்டு மேக்னெட்ஸை வந்து இப்போ அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் ஷேப்பில் உங்களுக்கு அந்த மேக்னெட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸேஃப் சார்ஜர், மேக்ஸேஃப் வாலெட்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான் சொல்லுவேன். மேக்ஸேஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆக்சசரிஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி வெண்டாஸ் கிட்டிருந்தும் வரணும். ஈவன் ஆப்பிளுமே வந்து இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் மட்டுமே ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 1000 ருபீஸ் 1500 ருபீஸில் இருக்கிற வயர்லெஸ் சார்ஜர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சஃபிஷியண்டாக இருக்கும். பட் இல்லை, நான் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த ஒரிஜினல் ஆக்சசரி தான் எனக்கு தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக மேக்ஸேஃப் சார்ஜரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணி அவங்க ப்ராஜெக்டை கில் பண்ணின ஏர் பவர் மேட் மாதிரி நான் ஒரு மேக்ஸேஃப் சார்ஜர் அந்த ஒரு மெத்தட் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த மேக்ஸேஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியாக இல்லை. அதனால இந்த ஆக்சசரி அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபீச்சருங்கிறது இப்போதைக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு ஃபீச்சராக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அப்கிரேட் அப்படின்னா A14 பயோனிக் சிப் செட் தான். இதோட கம்பைன் பண்ணி நம்மளுக்கு 6GB ரேமும் வந்து இந்த வருஷம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு 4GB வரைக்கும் தான் ரேம் இருந்தது, 6GB ரேம் கெப்பாசிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் அதிக வருஷத்துக்கு நம்மளுக்கு ப்ராடக்டோட லைஃப் டைமும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வேர்ல்டு ரைட் நவ் அப்படிங்கிற மாதிரி 12 ப்ரோ 12 ப்ரோ மேக்ஸ் சீரியஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துட்டுருக்கு. A14 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ எடிட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே வித் இன் தி ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் நீங்கள்
தாராளமாக பண்ணலாம். எதை நீங்கள் த்ரோ பண்ணீங்க அப்படின்னாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸருக்கு இருக்குது. அண்ட் 5G ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சப் 6GHz நம்மளுக்கு வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் ஆப்ரேட் ஆகிற மாதிரியும், அண்ட் லிமிட்டடான யூஎஸில் மட்டும் இருக்கக்கூடிய யூனிட்ஸில் நம்மளுக்கு mmWave அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரேஞ்சில் 5G ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான அந்த mmWave டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சப் 6GHz இருக்கக்கூடிய நம்மளுக்கு 5G மோடம்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். டியூயல் சிம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு சிம் கார்டுலையுமே 5G ஃபீச்சர் எனேபிள் ஆகி ஒர்க் ஆக தான் போகுது. அந்த ஒரு டியூயல் சிம்ல 5G ஸ்டாண்ட்பை டியூயல் ஸ்டாண்ட்பை மோட் வரது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் டிசம்பர்ல அடுத்த மாதம் வரக்கூடிய அப்டேட் பாசிபிளி iOS 14.3 கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பேட்டரி தான். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ப்ராமிஸ் பண்றது 20 hours நீங்க வீடியோ பிளேபேக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரீம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 hours வரைக்கும் நீங்க ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடியோ பிளேபேக் நீங்க பண்றீங்க, மியூசிக் லிசன் பண்றீங்க அப்படின்னா 80 hours வரைக்கும் நீங்க உள்ள யூஸ் பண்ணிக்க முடியும் இருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா 3687 மில்லியாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போன வருஷம் நம்மளுக்கு 3960 மில்லியாம்ஸ் இருந்ததை விட ஆல்மோஸ்ட் ஒரு 300 மில்லியாம்ஸ் வந்து பேட்டரி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தின்னான டிசைன் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைனில் மட்டும் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, பேட்டரியில் சூப்பர் அடமெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வருஷம் சப்போஸ் ப்ரோமோஷன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா பேட்டரி கன்சம்ஷனால தான் இந்த வருஷம் நாங்கள் ப்ரோமோஷன் 120Hz கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5G ப்ரோமோஷனான்னு பார்க்கும்போது 5G தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் 300 மில்லியாம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோமோஷனை கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. A15 பயானிக் சிப்செட்டே வந்தாலும் எவ்வளோ தான் பவர் எஃபிஷியன்ட்டாக அது இருந்தாலும் நம்மளுக்கு A13 கம்பேர் பண்ணும்போது A14 பார்த்தீங்க அப்படின்னா 20% வரைக்கும் நம்மளுக்கு பவர் எஃபிஷியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு 120Hz ப்ரோமோஷன் அட்லீஸ்ட் இந்த ப்ரோ மேக்ஸ் மாடல்லையாவது இந்த வருஷம் கொடுத்துருந்துருக்கணும் பிகாஸ் பிகர் பேட்டரி இருக்கிறதுனால. ஓவரால் பேட்டரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் வந்து கொடுக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எவ்வளோ நேரம் ஒரு யூசர் கேம் விளையாடுறாங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் கால் பேசுறாங்க, எவ்வளோ நேரம் அந்த நெட்ஒர்க் வந்து அவங்க சர்ச் மோட்ல இருந்துட்டு இருக்கு, டவர் ரிசப்ஷன் நல்லா இருக்கிற ஏரியாவில் இருக்கிறாங்களா, மற்ற ஃபேஸ்புக் ஆப் வாட்ஸ்அப் அண்ட் அவங்க ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய வீடியோ ரிலேட்டடான ஆப் கேமரா அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு ஒரு டேல இருக்கக்கூடிய ஒரு யூசரோட பிஹேவியரை நம்மளால எக்ஸாக்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆவரேஜா ஆப்ஸ் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் இதெல்லாத்தையும் வச்சு பேஸ் பண்ணி ஒரு காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 12 Pro Max வந்துட்டு நம்மளுக்கு 10 hours 30 minutes வரைக்கும் சாலிடா ஸ்கிரீன் ஆன் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் தி யூடியூப்ல ரிசல்ட்ஸ் வந்து வர மாதிரி இருக்கு. எதர் 9 hours or 10 hours 30 minutes இந்த ஒரு டைம் கேப் குள்ள தான் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு 11 Pro Max அடுத்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி பேக்கப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் அந்த 300 mAh பேட்டரியை கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறத எனக்கும் தோணுது. இன்னுமே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு 10 hours 30 minutes வந்தது ஒரு 12 hours 30 minutes இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேசியாக இன்னொரு 300 mAh எடுக்கிறாங்களா அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ரைசிங் அண்ட் கேஷ்பேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 12 Pro Max மாடல் 128GB நம்மளுக்கு பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 4 color ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கு, கிராஃபைட், சில்வர், கோல்டு அண்ட் பசிபிக் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் 128GB மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 129,900 அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ட் 256GB போறீங்க அப்படின்னா 139,900 அண்ட் 512GB போறீங்க அப்படின்னா 159,900 அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ட் கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் அட் பிரசன்ட் HDFC கார்ட்ஸுக்கு கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸுக்கு 5,000 rupees அப்படிங்கிற மாதிரி கேஷ்பேக் வந்து அவைலபிளாக இருக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு கேஷ்பேக் ஆஃபர் கிடையாது, பட் சோஃபார் ஒன் ஆஃப் த அவைலபிள் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அதிகமாகும் போது, ஸ்டாக் இந்தியாவில் அதிகமாகும் போது நம்மளுக்கு இன்னும் கேஷ்பேக்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாகும். ப்ராடக்ட் புதுசாக வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு 4-5 months கழிச்சு பார்க்கும்போது இன்னும் ஆஃபர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் நீங்கள் இன்கேஸ் உங்களோட பிஸ்னஸ் நேமில் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி நேமில் எடுக்கிறீங்கன்னா GST இன்புட் கிரெடிட் வந்து நீங்கள் 18% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும். நீங்கள் பில்லிங்லேருந்து எல்லாமே உங்கள் கம்பெனி நேமில் எடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேஷ்பேக்கை விட அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா GST எடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கேஷ்பேக் ஆஃபர்லேயே வந்து 5,000 rupees அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா என்னுடைய தாட்ஸ் அண்ட் ஒபீனியன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க 12 Pro 12 Pro Max அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த 6.7 inch டிஸ்பிளே வந்து உங்களுக்கு போன வருஷம் இருந்த மாடலோட சேம் ஒரு சைஸ் அண்ட் ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. ஆக்சுவல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல தான் வந்து தெரியும். யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பிளென்டி ஆஃப் ஸ்பேசஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக உள்ள டிஸ்பிளேல வந்து இப்போ ஃபீல் பண்ண முடியும். நீங்க வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, டெக்ஸ்ட் பண்ணும்போது, மற்ற மெசேஜஸ் ஆப் ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அந்த கண்டென்ட் ஏரியா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 20-30%
8% வந்து அடிஷனல் கண்டென்ட் ஸ்பேஸ் இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரௌசர்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போது சரி மற்ற எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும், நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேஸ் தான் நீங்க யூஸ் பண்ணி பழகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 12 Pro Max எல்லா விதத்திலையும் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அண்ட் எல்லாத்த விட முக்கியம், எனக்கு பிகர் பேட்டரி வேணும், பெஸ்ட் பேட்டரி பேக்கப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் 12 Pro Max ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். 12 Pro பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசென்டான பேட்டரி பர்ஃபார்மர்னு தான் சொல்லணும். நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். iOS 14.2 சில பக்ஸ்னால பேட்டரி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அது அடுத்த வர iOS அப்டேட்ஸ்ல கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால நீங்க பேட்டரி பர்ஃபார்மர்ல ஒரு டாப் நாச் பேட்டரி பர்ஃபார்மர் வேணும்னா 12 Pro Max யூசேஜுக்கு நான் பை தி எண்ட் ஆஃப் தி டே நான் சார்ஜ் வந்து எப்படி நான் போட்டுருவேன், எனக்கு நைட் நான் தூக்க போகும்போது எனக்கு ஒரு 10% 20% பேட்டரி லெஃப்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து 12 Pro எடுக்கலாம். ஃபைனலா பட்ஜெட் ஒரு மேட்டர் கிடையாது, எனக்கு அடுத்த சில வருடங்களுக்கு எந்தவித அப்டேட்டோ பத்தி நான் யோசிக்க கூடாது, எனக்கு பெஸ்ட் ஐபோனா வேணுங்கிறவங்களும் 12 Pro Max தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் ஸ்டோர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணி 12, 12 mini, 12 Pro இந்த மூணு மாடலையும் ஒரு தடவை ஹேண்ட்ஸ் ஆன் பாருங்க, உங்களுக்கு எது ஃபிட் ஆயிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமே 12 mini and 12 வீடியோவையும் வந்து நான் கொண்டு வந்துடுறேன். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற யாராவது யூனிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நம்ம 12, 12 mini, 12 Pro, 12 Pro Max பத்தி ஒரு சின்ன கம்பாரிசன் அண்ட் சஜஷன் வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன், அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மீன் டைம் நீங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.